السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلامي جايد. الله من நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பையனும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களுக்கும் இந்த பதிவை எடுத்துக்காட்டும். இந்த வீடியோவை இன்ஷால்லா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், இதன் மூலம் அவங்களும் அமல் செய்வாங்க. மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லா அல்லாவுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப புனிதமான பரக்கத்தான ஒரு ரபியுல் அவ்வல் மாதத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம். அல்லாஹால இந்த மாதத்திற்குள்ளே நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய, நம்ம இதுவரையும் பட்டுருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் ஒவ்வொரு துன்பங்களையும் அல்லாஹால நீக்கக்கூடிய ஒரு சிறந்த துவாவை தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லா இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் மனிதர்களாகிய நம்ம ஒவ்வொருத்தருமே ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது ஒரு சிரமங்கள், சிக்கல்கள், இன்னும் கவலைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், இப்படின்னு ஏதாவது ஒரு சோதனைகளில் நம்ம இருக்கிறோம். இன்னும் ஒரு சிலருக்கு நம்மளுடைய தேவைகள் நமக்கு நிறைவேற்றினா நல்லாயிருக்குமே, இந்த சிக்கல் இன்றைக்கி தீர்ந்தால் நல்லாயிருக்குமே, இந்த பிரச்சனை நாளைக்கு தீர்ந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினச்சிட்ருப்போம். இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் சோதனைகள் அப்படிங்கிறது அல்லாஹால நமக்கு கொடுத்தது, அந்த சோதனைக்கான தீர்வையும் அல்லாஹால கொடுத்துருக்கா. இன்ஷால்லா இன்னும் நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய, நமக்கு இன்னும் நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய துவாக்களை மின்னல் வேகத்தில் கபிளாக்கக்கூடிய திருக்குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை பற்றின சிறப்பை தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மிக சிறந்த வசனம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த துவாக்களை கொண்டு அல்லாஹுவை நம்ம அழைக்கும் போது அல்லாஹால நம்முடைய துவாக்களை நமக்கு கபிளாக்கி கொடுக்குறான். இன்னும் நம்மளுடைய தேவைகள் எவ்வளவு பெரிய தேவையும் நமக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறந்த சக்தி பெற்ற ஒரு துவானே சொல்லலாம். அந்த துவா ரப்பனா துவா என்று சொல்லக்கூடிய ஒரு துவாக்களில் அந்த தொகுப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துவா தான். இந்த துவாவை நீங்கள் அதிகமாக திக்ரு செஞ்சு அல்லாஹிடத்தில் உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய நீயத்தை அல்லாஹிடத்தில் கேட்கும்போது கண்டிப்பாக அல்லாஹால நமக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வல்ல ரஹ்மானாக இருக்கிறான். அந்த துவா என்ன அப்படிங்கிறதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ரப்பனா ஆமன்னா ஃபஹஃபிர்லனா வர்ஹம்னா வாங்த ஹைரு ராஹிமீன். ரப்பனா ஆமன்னா ஃபஹஃபிர்லனா வர்ஹம்னா வாங்த ஹைரு ராஹிமீன். ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு துவா. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமே வேணாம். ஏன்னா திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனமாக இந்த ஒரு வசனம் இருக்குது. சூரா முஃமினூனில் 109வது வசனமாக இந்த வசனம் இருக்குது. இதனுடைய அழகான பொருளை பாருங்கள், எவ்வளவு அர்த்தம் வாய்ந்தது. சுபஹானல்லாஹ், இதனுடைய பொருளை பாருங்கள். ஐயா அல்லாஹ், நாங்கள் உன் மீது ஈமான் கொள்கிறோம், நீ எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக, கிருபையாளர்களில் எல்லாம் நீ மிகவும் மேலானவன். சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு சிறந்த வசனம்னு பாருங்கள். துவா கபிளாகக்கூடிய அம்சங்கள் அனைத்தையுமே கொண்ட ஒரு சிறந்த ஒரு துவா. இன்னும் இந்த ஒரு துவாவின் மூலம் அல்லாஹாலவிடத்தில் நம்ம ஈமான் கொண்டவர்களாக பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம துவா கேட்குறோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை அல்லாஹால மிக விரைவில் கபிளாக்குறான். இன்னும் இந்த துவாவில் அர்ஹமர் ராஹிமீன், வந்த ஹைர் ராஹிமீன், ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு துவா கபிளாகக்கூடிய வார்த்தை இந்த துவாவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நம்ம 3 முறை சொன்னாலே வானவர்கள் அல்லாஹால ஒரு வானவரை நமக்குன்னு நியமித்து நம்முடைய துவாக்கள் கபிளாகிறதுக்கு அல்லாஹால உதவி செய்கிறான். அப்படிப்பட்ட இந்த ஒரு துவாவை நம்ம ஓதும்போது நிச்சயம் அல்லாஹால நம்முடைய துவாக்களை கபிளாக்குவான். எந்த ஒரு சந்தேகமே வேணால் இந்த துவாவை நீங்கள் வெறும் மூன்று
முறை மட்டும் சொல்லி அல்லாஹிடத்தில் கையேந்தி நீங்கள் கேட்கும்போது அந்த கைகள் அல்லாஹத்தில் நம்ம இருக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹத்தில் நம்மளுடைய தேவைகளை, நீயத்துக்களை, நோக்கங்களை, நம்ம விருப்பப்படக்கூடிய ஒவ்வொரு ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும், நம்ம காத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹத்தில் நமக்கு நிறைவேற்றி தரான். இனியும் நம்மளுடைய கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீரை அல்லாஹத்தால் துடைக்கிறான். அடுத்துக்கிற அதாவது நம்மள பலருமே வந்து பலவிதமான துவாக்களை அல்லாஹிடத்தில் கேட்டுட்டு வரோம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து அல்லாஹிடத்தில் கேட்போம். இன்னும் மகிழ்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கணும், மகிழ்ச்சியான ஒரு தருணம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நம்மள ஒரு சிலர் நினைப்போம். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள் நமக்கு தீரணும், நம்மளுடைய கண்ணீர் நம்மளை விட்டு விலகணும், பிரச்சனைகள் தீந்தா போதும், நம்மளுடைய சிரமங்கள், இன்றைக்கி நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், நாளைக்கு நம்ம இந்த பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு நம்மள ஒரு சிலர் நினைப்போம். இன்னும் ஒரு சிலர் ரொம்ப மனது வேதனையில் ரொம்ப நொந்து போகிற அளவுக்கு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இனி வாழவே முடியல, எதையுமே வந்து என்னால் வந்து தாங்கிக்க மனசில் தெம்பு இல்லை, எனக்கு வாழ்கிறதுக்கான சக்தி இல்லை அப்படின்னு நம்மளை ஒவ்வொருத்தரும் ரொம்ப விரக்தி அடைஞ்சு ரொம்ப ஒரு மோசமான நிலையில் நம்ம இருப்போம். இப்படிப்பட்ட எல்லாருக்கும் இந்த ஒரு துவா பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்குது. இன்னும் திருக்குறான் அப்படிங்கும்போது நமக்கு பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக தான் இருக்குது. இன்னும் அப்படிப்பட்ட அந்த திருக்குறானிலிருந்து நம்ம இந்த ஒரு வசனத்தை எடுத்து அல்லாஹிடத்தில் திக்ர செஞ்சு நம்மளுடைய தேவைகளை கேட்கும்போது அல்லாஹால மறுக்காமல் நம்மளுடைய துவாக்களை கபலாக கேட்குவோம். இன்னும் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத மனித ங்களே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தேவைகளை எதிர்நோக்கி தான் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்த ஒரு துவாவை நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேளுங்க. இன்ஷால்லாஹ் எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும், இன்னும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த தேவையும் அல்லாஹத்தில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வல்ல ரஹ்மானாக இருக்கிறான். இந்த ஒரு துவாவில் நம்ம ஒரு தேவை தான் அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியுமா, ஒரு தேவை தான் கேட்க முடியுமா, ரெண்டு தேவை தான் கேட்க முடியுமா அப்படின்னு இல்லை. எத்தனை தேவை உங்களுக்கு இருக்குதோ எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நீங்கள் கேளுங்க. நிச்சயம் அல்லாஹத்தில் இந்த ஒரு துவாவின் மூலம் அல்லாஹத்தில் நம்முடைய வாழ்க்கையவே செழிப்பாக மாற்றுவோம். எப்படிப்பட்ட புகழ்ச்சல் இது, என்ன சொல்கிறான் அல்லாஹ் இந்த துவாவில், இன்னும் இந்த ஒரு வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பொருளை உணர்ந்து இன்ஷால்லாஹ் புரிஞ்சு நீங்கள் இந்த ஒரு திக்ர, இந்த ஒரு துவாவை நீங்கள் மூன்று முறை ஓதினாலே போதும், அல்லாஹால நம்முடைய வாழ்க்கையவே செழிப்பாக்குறான். இன்னும் இந்த துவாவில் இருக்கக்கூடிய கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் நம்ம அழைச்சி நம்ம அல்லாஹ்விடத்தில் நம்ம தேவையை கேட்குறோம். அப்போ அல்லாஹால அவனுடைய கிருபையை நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பொழிகிறான். சுபஹானல்லாஹ், இந்த துவா இலகுவான துவா தான். ரப்பனா ஆமன்னா ஃபஹஃபிர்லனா வர்ஹம்னா வாங்த ஹைருர் ராஹிமீன். இந்த ஒரு துவா ஓதுறதுக்கு நமக்கு 5 நிமிடம் கூட ஆகாது. இதை எந்த வக்தில் ஓதணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு விஷயம் இல்லை. இன்ஷால்லாஹ் ஒவ்வொரு ஃபரல் தொழுகைக்கு அப்புறமும், ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் இன்ஷால்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்கள் துவா கேட்குறதோடு சேர்த்து ஒரு 3 முறை இதை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய நீயத்தை, உங்களுடைய நோக்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. நிச்சயம் அல்லாஹால இந்த ஒரு துவாவின் மூலம் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு மாற்றுவான். இன்னும் நம்ம கஷ்டப்படுற, கவலைப்படுற, இன்னும் கண்ணீரோடு நம்ம எந்நேரமும் இருக்கோம் அப்படின்னா அந்த கண்ணீரை துடைப்பதற்கு இந்த ஒரு துவா நமக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு நம்முடைய தேவைகளை கேட்குறோம். இந்த துவாவிலேயே அல்லாஹ்விட நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, என்னுடைய குற்றங்களை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்குறோம். எந்த ஒரு துவாவுமே பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் கேட்டு அல்லாஹ்விடத்தில் எந்த துவா கேட்டாலும் அது மிக வேகத்தில் கபலாகும். இன்ஷால்லாஹ் கண்டிப்பாக இந்த ஒரு துவாவை, அதுவும் இந்த புனிதமான பரக்கத்தான மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்தினுடைய பரக்கத்தினால கூட அல்லாஹத்தில் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான்ற நம்பிக்கையில் உறுதியோடு இன்ஷால்லாஹ் ஓதுங்க. ஏன்னா நம்ம நபிசல்லம் அவங்க பொருட்டால் அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை முடிக்கும்போது நீங்கள் நபியின் பொருட்டால் யா அல்லாஹ் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடு ரகுமானே, யா அல்லாஹ் நம்ம நபிசல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தின் பரக்கத்தினால் யா அல்லாஹ் என்னுடைய கஷ்டங்களை நீ போக்கிவிடு ரஹ்மானே அப்படின்னு சொல்லி இன்ஷால்லாஹ் கண்டிப்பாக நீயத்து வச்சு இந்த துவாவை கேட்டு முடிங்க. துவா கபுலாகணும், என்னுடைய தேவை எனக்கு நிறைய இருக்குது, அல்லாஹ்விடத்தில் எனக்கு
கட்டாயம் எனக்கு வந்து என்னுடைய துவா கபுளாகணும்னு நினைக்கிறவங்க இன்ஷால்லா இந்த வசனத்தை நீங்கள் தினமும் மூன்று முறை, ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமுமே நீங்கள் வந்து மூன்று முறை ஓதி ஓதி அல்லாஹிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். அல்லாஹத்தில் ஓத ஓத உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் மாற்றத்தையும் கொடுப்பான், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு அல்லாஹத்தால் இந்த திருக்குறானினுடைய வசனம் அவ்வளவு பரக்கத் வாய்ந்தது. இன்னும் நாம் இருக்கக்கூடிய இந்த மாதமும் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மாதம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதத்தின் பரக்கத்தினால நீயே தொச்சு கேளுங்க. துவாவை முடிக்கும் போது நம்ம நப்சோடைய சிலம் அவங்கள்ட்ட பொருட்டால் யா அல்லாஹ் என்னுடைய தேவை நிறைவேற்றி கொடு ரகுமானே அப்படின்னு கேளுங்க. இன்னும் உங்களுக்கு அழுகை வராட்டியும் அழுகை பாவனை கொண்டாவது நீங்கள் உங்களுடைய துவாவை கேளுங்க. நம்ம நப்சோடைய சிலம் அவங்க சொல்லியிருக்காங்க, அதனால இன்ஷால்லா அழுது மன்றாடி அல்லாஹிடத்தில் பணிவோடையும் உறுதியோடையும் உங்களுடைய தேவைகளை எத்தி வைங்க. நிச்சயம் அல்லாஹத்தால இந்த மாதம் முடிவதற்குள்ளாட்டியும் அல்லாஹத்தால நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் நமக்கு நிறைவேற்றி தருவோம். சிலருக்கு 24 மணி நேரத்திலே அல்லாஹத்தால தங்களுடைய துவாக்களை கபலாக்கிறோம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள், ஒரு 3 நாள், இப்படி அல்லாஹத்தால நம்முடைய உறுதியையும் ஈமானையும் தான் நமக்கு கவனிக்கிறோம். நம்முடைய ஈமான் எந்தளவுக்கு உறுதியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அல்லாஹத்தில் பார்க்குறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈமானோட நம்பிக்கையோட அல்லாஹிடத்தில் கேட்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹத்தில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்தில் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானா ஹாமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானா ஹாமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹத்தில் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானா ஹாமீன். இந்த மாதத்தை நம்ம அதிகமாக கண்ணியப்படுத்தி அல்லாஹ்விடம் அதிகமான அமல்கள் செய்து நம்முடைய ஒவ்வொரு கஷ்டங்களையும் கவலைகளையும் தீர்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹத்தில் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக ஆமீன். இந்த ஒரு அமலின் மூலம் அல்லாஹத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்கள் கவலைகளை நீக்கி மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷத்தையும் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக ஆமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்கள். இன்ஷால்லா இந்த ஆமீன் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இதில் நாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்திலையும் கவலையிலையும் இருப்பாங்க, இதன் மூலம் அவங்களுடைய தேவைகளை அல்லாஹ்தால நிறைவேற்றி கொடுத்தான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நமக்கு கிடைக்கும் இன்ஷால்லா. அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு நன்மை இனியை தொச்சு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல திக்ர்களுடைய சிறப்புகளை இன்ஷால்லா இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் தினமும் நம்ம பதிவு போட்டு வரோம் இன்ஷால்லா. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகல்லாஹு கைரன் கதீரா ஃபித்தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.